Hi friends, this is Vivi Academy Landa Jodi. So in the video la vandu 12th polity second lesson Sattamandram idhula ulla book back answer vandu paakalam. First question, Sattamandram enbadu vandu sattam iyatrukindra uchcha amaippu. Rendavathu question, Desiya Sattamandram dash endra alaikkapadum kekkanga. So Nadalamandram இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. ஸோ இந்த மூணையும் கொண்டது தான் வந்து இந்திய நாடாளுமன்றம். நாலாவது, மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அஞ்சாவது குவஸ்டின், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டன தீர்மானம், இங்கிலீஷில் வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. ஆறாவது கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர். இவர் வந்து அலுவல் வழியில் மாநிலங்களவையோட தலைவராக வராரு. ஏழாவது கொஸ்டின், அரசாங்கத்தின் தலைவர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பிரதமர் அப்படிங்கிறது ஆன்சர். அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டால் அது வந்து குடியரசுத் தலைவர். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டின், மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் மாநிலங்கள். மாநிலங்களவை வந்து மாநிலங்களோட உரிமைகள் மற்றும் நலன்களை காக்கும் நிறுவனமாகும். பத்தாவது கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர் வந்து அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பதினோராவது கொஸ்டின், மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசு துணைத் தலைவர். அடுத்ததான், நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது, அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை அப்படிங்கிருக்காங்க. ஸோ மாநிலங்களவை தான், அதாவது ராஜ்யசபா தான் வந்து நிரந்தரமான அவைன்னு சொல்லுவோம். பதிமூணாவது குவஸ்டின், நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மக்களவை தான் ஆன்சர். ஸோ நிதினு வந்தாலே மக்களவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பதினாலாவது கொஸ்டின், மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன அப்படிங்கிருக்காங்க. 25 வயது இருந்தால் அவங்க வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பதினஞ்சாவது கொஸ்டின், இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிருக்காங்க. ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. பதினாறாவது கொஸ்டின், மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் ஆவர் அப்படிங்கிருக்காங்க. மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர். பதினேழாவது கொஸ்டின், மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறார். பதினெட்டாவது கொஸ்டின், மாநிலத்தின் செயல் அதிகாரம் டேஸ் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரிடம் உள்ளது. பத்தொம்போதாவது கொஸ்டின், மாநிலத்தின் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இருபதாவது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை கவனி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எவை எக்ஸ் குறியிடப்பட்ட இடத்தில் சரியாக பொருந்தும் அப்படிங்கிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ். இந்த எக்ஸ் குறியிட்ட இடத்துல வந்து என்ன வரும்னா, 20 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் இருக்கணும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்கிற பாக்ஸில் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேர்ட் லெசன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.